ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் டென் செட்டர் சேனல் தமிழ் டேரக்டர் விஷ்ணுவர்தன் இயக்கிய திரைப்படமான வாழ்க்கையை மையப்படுத்தி சமீபத்தில் பிரைம் வீடியோ ஓடிடி மூலமாக வெளியான பாலிவுட் திரைப்படம் ஷெர்ஷா விக்ரம் பாத்ரா கதாபாத்திரத்தில் பாலிவுட் நடிகர் சித்தார்த் மல்ஹோத்ரா நடிச்சிருக்காரு அவருக்கு ஜோடியாக பார்த்தீங்கன்னா கியார் அத்வானி நடிக்க தமிழ அஜி பில்லா ஆரம்பம் ஆகிய படங்களை டைரக்ஷன் பண்ண நம்ம விஷ்ணுவர்தன் அவர்கள் தான் இந்த படத்தையும் டைரக்ஷன் பண்ணிருக்காராம் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக திரையரங்குகள் திறக்காமல் இருந்ததால படம் தயாராகி கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு அப்புறம் தான் இந்த படமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கடந்த பன்னெண்டாம் தேதி இந்த படத்தை நேரடியாக ஓடிடி ரிலீஸ் செஞ்சிருக்காங்க ஸோ அமேசான் பிரைம்ல வெளியான ஷெர்ஷா விமர்சன ரீதியாகவும் சரி பாபுலர்களுக்கு மத்தியிலும் நல்ல வரவேற்பு பெற்றது நம்ம கமலஹாசன் உட்பட பலர் இந்த படத்தை கண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஷெர்ஷாவின் டிஜிட்டல் வெளியீடு குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ள ரசிகர்கள் பலரும் படம் பெரிய திரையிலை பார்ப்பதற்கு ஏற்ற பிரம்மாண்ட தயாரிப்பாக உருவாகி இருக்கு இந்த படம் தியேட்டர்ல வெளியாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்திருக்கும் எனவே தயாரிப்பாளர்கள் இன்னும் சில மாதங்கள் காத்திருந்து பெரிய திரையில வெளியிட வேண்டும் அப்படின்னு குறிக்கி விடுத்திருக்காங்க இதனிடையே பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா அமேசான் பிரைம் வீடியோவில் அதிகம் பார்க்க படம் அப்படின்ற ஒரு முக்கியமான சிறப்பையும் பெற்றிருந்தது இந்த தகவலை என்று அமேசான் ப்ரைம் நிறுவனம் பகிர்ந்திருக்காங்க இந்தியாவில் நாலாயிரத்தி நூறு சிட்டிகளில் மட்டுமே டவுன்லோட்கள் இருந்தும் மட் உலகம் முழுவதும் இருநூத்தி நாடுகள் மற்றும் பிரதேசங்கள் இருந்தும் அதிகமான பார்வையாளர்கள் சஷா படத்தை பார்த்துருக்குறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மேலும் ஐஎம்டிபியில் எட்டு புள்ளி ஒன்பது மதிப்பீடு பெற்று மிகவும் பிரபலமான ஹிந்தி படம் அப்படின்ற சிறப்பையும் பெற்று இருக்கான் ஸோ இந்த படத்திற்கு நிறைய விஷய சோஷியல் மீடியாக்களை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கு இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய நாயகன் சித்தார்த் மல்ஹோத்ரா உங்கள் அனைவருடைய அன்புக்கு நன் நன்றி அப்படின்னு இந்த தகவலை ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கும் பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு தான் வராங்க இதனால பாத்தீங்கன்னா வலிமை படத்துல இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் ரஷ்யாவில் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு சென்னை திரும்பிட்டாங்க படக்குழு அப்படின்னு ஒரு தகவல் சோசியல் மீடியாக்கல காட்டு தீ போல பரவிட்டு வருது ஆனா இது வரைக்கும் எந்த புகைப்படங்களும் வெளியாகல அப்படின்றதுனால இந்த விஷயத்தை நம்புறது கொஞ்சம் சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லலாம் சோ இதனை எடுத்து பாத்தீங்கன்னா வலிமை படத்துல இருந்து எந்த ஒரு அப்டேட்ரா வெளியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செகண்ட் சிங்கிள் ட்ராக் வெளியாக போது அதனை தொடர்ந்து ட்ரீசர் அல்லது ட்ரெய்லர் வெளியிட படக்குழு பிளான் போட்டிருக்காங்க ட்ரீசர் அல்லது ட்ரெய்லரா சோ இது வரைக்கும் அந்த பேச்சு அடிப்படையிலே அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களாம் ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ படத்தை குறுகிய காலத்தில் ரிலீஸ் பண்ணவும் படக்குழு பிளான் போட்டிருக்காங்க அப்படின்றதுனால கூடிய விரைவிலேயே படத்துடைய அப்டேட்டுகள் தொடர்ந்து சோஷியல் மீடியா முழுக்கவே வெளியாக போகுது அது மட்டும் இல்லாமல் நேர்கொண்ட பார்வைக்கு அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ண நம்ம போனிக்க போகிறவர்கள் இந்த படத்தை சுமார் டோரா சொல்லுங்க ஸோ ஒரு பேன் இண்டியா மூவி நாலு மொழிகளில் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆக போகிற வலிமை படம் கண்டிப்பாக இந்த படத்துடைய ப்ரொமோஷன் வேற லெவலில் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் தலையை ஸ்க்ரீனில் பார்க்க தலை ஃபேன்ஸ் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நானும் ரொம்ப அவளாக வெயிட் பண்ணுறேன் மேலும் இந்த படத்துடைய ட்ரீசர் அல்லது ட்ரெயிலருக்காக உங்களை யாரும் நான் வெயிட் பண்ணுறீங்களோ அந்த கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மறக்காமல் நம்மளுடைய ட்ரெண்ட் சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் வலிமை பற்றி இல்லை அதிசரி பற்றி விளையாடுற அனைத்து விஷயங்களுமே நம்ம உடனே தெரிஞ்சுக்கணும்ப்பா அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான அப்படியே ஒரு கிளிக் பண்ணிடுங்க